ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ எம்பி அண்ட் வாட்சிங் எம்பி இன்ஃபர்மேஷன் தமிழ். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், கேஸ் தயாரிக்கும் போது ஸ்மெல்லே இருக்காது, அதில் ஸ்மெல் ஆட் பண்ணுவாங்கன்னு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உலகத்துலேயும் நடந்த பெரிய சர்வர் கிராஷ் எதுன்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டாப் ரேண்டம் ஃபேக்ஸ் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம எம்பி இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் குறிச்சு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேக்ட் நம்பர் 10. நம்ம ஊரில் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆக்டர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேலையை செய்யாமல் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 20 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பாதிப்பாங்க. நம்ம ஊரில் கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்டத்துக்கு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 150 crores, கிட்டத்தட்ட 150 கோடி அவங்க ஒர்க் பண்ணாமல் வேலையே செய்யாமல் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஊரே இதுக்கு பரவாயில்லையே. ஃபேக்ட் நம்பர் 9. கம்ப்யூட்டர் வைரஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹேக்கர் ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறதுக்காக பேட் வைரஸை கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அந்த வைரஸ் நம்ம கிளிக் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லி பேட் ஹேக்கர்ஸ்னால கிட்டத்தட்ட 10 லட்சம் வைரஸ் டெய்லி 10 லட்சம் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 லட்சம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கேட் வின்ஸ்லெட் அப்படின்னு ஒரு ஆக்டர், இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு ஹோல்ட் பண்ணுற ஒரு ஆக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஸ்கர் அவார்டை டிவிக்கு மேலேயோ இல்லை ஷோகேஸ்லேயோ வைக்க மாட்டாங்க. அவங்களோட ஆஸ்கர் அவார்டை ஒரு பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஏன்டா ஆஸ்கரோட பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே பாத்ரூம்குள்ளே போயிட்டா நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். சில பேர் பாடுவாங்க, சில பேர் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்ரூமில் ஆஸ்கர் அவார்டு இருந்துச்சுன்னா இந்த ஆஸ்கர் அவார்டை நான் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதனாலே கேட் வின்ஸ்லெட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஸ்கர் அவார்டை பாத்ரூமில், அதாவது வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் தான் வைப்பாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 7. கேஸ் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தயாரிக்கும் போது அதுக்கு ஸ்மெல்லே இருக்காது, அதில் ஸ்மெல்லை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது இந்தந்த கேஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த கேஸில் ஸ்மெல்லை ஆட் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்ட் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஃபேக்ட், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 6. பில்லி ஜோயல், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராக் ஸ்டார். நம்ம ஊர்லலாம் ஆடியோ லான்ச் இல்லைனா ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஃப்ரண்ட் ரோ சீட்டை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா செலிப்ரிட்டிஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் அவரோட ராக் ஸ்டார் ஷோ அப்போது பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்போ என்ன பண்ணுவார்னா ஃப்ரண்ட் ரோ சீட்டை மட்டும் யாருக்குமே விற்க மாட்டார். அவர் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த சீட்ஸையே ரிலீஸ் பண்ணுவார். யார் வேணால் போய் வாங்கிக்கலாம், ஏன்னா இவர் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே இந்த சீட் கிடைக்கணும். ஒருத்தர் என்னோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தாலும் ஒரு பின்னாடி நின்று பார்க்கக்கூடாது, எனக்கு முன்னாடி வந்து நின்று பார்க்கணும், எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டியாக நம்பரோட சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் அவரோட ஃப்ரண்ட் ரோ சீட்டை எப்போவுமே இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற செக்கில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 5. நம்ம எல்லாருமே பாட்டு கேட்போம். பாட்டு கேட்குறது யூஸ்வல் தான், ஆனால் நம்ம எதுக்கு கேட்போம், ஜாலியாக இருந்தால் கேட்போம், இல்லை சோகமாக இருந்தால் கேட்போம், இல்லை நம்மளுக்கே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் பாட்டு கேட்போம், இல்லை நம்ம பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி நம்ம பாட்டு கேட்கும்போது நம்மளோட பிரெயினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் உங்கள் பிரெயினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகாது, ஆனால் பாட்டு கேட்கும்போது மட்டும் உங்களோட பிரெயினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 4. பிளசிபோ எஃபெக்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், பிளசிபோ எஃபெக்ட்னா இப்போ உங்களுக்கு ஜுரம் இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டால் இல்லை மாத்திரை சாப்பிட்டா அந்த ஜுரம் க்யூர் ஆகிடும் நம்மளுக்கே தோணுது. ஏன்னா அவர் கொடுக்குற மாத்திரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சத்து மாத்திரை மாதிரி தான். ஆனால் இந்த எஃபெக்ட், இந்த பிளசிபோ எஃபெக்ட் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் இதுதான் ஆக போகுதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட ஊசி போட்டாலும் இந்த பிளசிபோ எஃபெக்ட் வேலை செய்யும். ஏன்னா இந்த பிளசிபோ எஃபெக்ட் அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்ட், நம்மளுக்கே தெரியாமல் இந்த பிளசிபோ எஃபெக்ட் நம்ம உடம்புல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ வாவ் ஃபேக்ட் தானே இது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஸ்டிக்கில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளசிபோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டால் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் கூல் ஃபேக்ட். ஃபேக்ட் நம்பர் 3. ஆப்பிள். ஆப்பிள்னா எல்லாருக்குமே தெரியும், வச்சிருக்கிற பொருளையே லைட்டாக மாடிஃபை பண்ணி அதிக விலைக்கு விற்கிறதுல ஆப்பிள் பேர் போன கம்பெனின்னு. ஆனால் ஆப்பிள் இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியிலே மிதக்கக்கூடிய ஒரு ஷோரூமை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா தண்ணி கரையில், அதாவது தண்ணி இருக்கிற இடத்துல இந்த ஷோரூம் மிதந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உள்ளே போகிறது ஒரு இடமா இருக்கும், வெளில வர்றது இன்னொரு இடமா இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள் இந்த ஷோரூம் எவ்வளோ கூலாக இருக்கும்னு. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 2. நம்ம எல்லாருக்குமே நெட்ஒர்க் டிராஃபிக்கை பற்றி தெரியும். நெட்ஒர்க் டிராஃபிக்னா என்ன, நீங்கள் நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ எரர்னு காட்டும், ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. இந்த நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு பேர் தான் நெட்ஒர்க் டிராஃபிக். இதில் பார்த்தீங்கன்னா 51%, கிட்டத்தட்ட 51% தான் மனுஷங்களால் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் டிராஃபிக். மிச்சம் இருக்கிற 49% பார்த்தீங்கன்னா 49% சிஎஸ் அண்ட் நான் ஹியூமன் டிராஃபிக், அதாவது ரோபோட்ஸ், பெரிய பெரிய சர்வர் நெட்ஒர்க்ஸ், அந்த மாதிரி
அதான் கிரியேட் பண்ணிக்கிற நெட்ஒர்க் டிராஃபிக். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 1, இப்போ இருக்கிற மாதிரி கூகுள், யாஹூ, ஓப்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ். சர்ச் இன்ஜின்ஸ்ல என்ன இருக்கும், நம்ம தேடுறது எல்லாத்தையும் இந்த சர்ச் இன்ஜின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கும், நம்ம டேட்டா பேஸில் போய் அவங்களோட டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். இதுதான் சர்ச் இன்ஜின்ஸ். அதே மாதிரி அந்த காலத்தில், அதாவது கூகுள் யாஹூக்கு முன்னாடி, மை ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2019, அதாவது இந்த வருஷத்துக்கு பின்னாடி வருஷம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மை ஸ்பேஸ் இந்த சர்ச் இன்ஜின், அதாவது இந்த வெப்சைட் கிராஷ் ஆகிருக்குது. சாதாரண கிராஷில் கிட்டத்தட்ட 2003லேருந்து 2015 வரைக்கும் இருந்த எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் யார் யார் என்னென்ன என்ட்ரு பண்ணி வச்சுருந்தாங்களோ எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே நடந்த பெரிய சர்வர் கிராஷ்னா அது இந்த மை ஸ்பேஸ் சர்வர் கிராஷ் தான். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மூணு தடவை சொல்லிட்டேன், அண்ட் ஆல்வேஸ் உலகின் தலை சிறந்த சொல் செயல். மறக்காம நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. இந்த மாதிரி நான் ஸ்டாப் ரேண்டம் ஃபேக் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம MP இன்ஃபர்மேஷன் தமிழ் தெலுங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.